சூத்திரனுக்கொரு நீதி தண்டச்சொரு பார்ப்பனுக்கொரு நீதி என சாஸ்திரம் சொல்லுமாயின் சதி என கண்டாய். என்ன ஒரு விந்தை! ஆயுத எழுத்தை தாங்கிய தமிழுக்கே ரௌதிரம் பழக்கியது உன் எழுதுகோள். மாயும் பல வேடிக்கை மனிதனை போல் வீழ்வேனென நினைத்தாயோ, மாயும் பல வேடிக்கை மனிதனை போல் வீழ்வேனென நினைத்தாயோ, ஒரு பொருளாதார அகதியின் கொடுவாளாய் உன் எழுதுகோள். குறுமதி கொண்ட கூட்டத்தை நோக்கி நீட்டிய குத்தீட்டியாய் உன் எழுதுகோள். நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, உன் அந்திம காலத்தி ஏத்தத்தி ஏனியில் ஏறி நின்றது உன் எழுதுகோள். சுப்பையா, எனக்கு தெரியும் உனை தரித்திர புதல்வராய் கண்டார். நீரோ சரித்திர புதல்வராய் நின்றீரே. பாரதி, எனக்கு தெரியும் உன்னிடம் பறையிருந்தால், உன்னிடம் பறையிருந்தால் இம்மலை இம்மக்களை பறையடித்து விழிக்க செய்திருப்பாய். உன்னிடம் தூரிகை இருந்தால் தூர நோக்கோடியம் துன்பத்தை தூரிகையிடுவாய். உன்னிடம் இருந்ததோ எழுதுகோள், உன்னிடம் இருந்ததோ எழுதுகோள். ஆழ்கடல் கருத்தை உண்டு கழித்த ஏத்தத்தில் ஏவுகணையாய் பரிணமித்து மதிக்கட்ட மாந்தம் தம் மரபோடு வாழ்ந்திட புரட்சி செய்திட்டது உன் எழுதுகோள். பாரதி, திலகம் உன் நெற்றிக்கு அழகாக இருந்திருக்கலாம், கைதடியோ உன் ஊன்றுகோலாக இருந்திருக்கலாம், முண்டாசு பிறர் மதிக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம், உன் முறுக்கு மீசைக்கு செல்லம்மாள் கூட மயங்கியிருக்கலாம், அது இயற்கை. ஏன் நீ கோவணம் கட்டியிருந்தாலும் இன்று அதுவும் தலைப்பாகி இருக்கும். ஆதலால் உன் எழுதுகோள்தான் எங்களையும் சமுதாய பெண்களையும் வெளிக்கொணரச் செய்தது. ஆகையால் பாரதி, நீ கவிராஜன் என்றால் உனக்கு சூட்டப்பட்ட முடி என் எழுதுகோள். பாரதி, நீ கவிராஜன் என்றால் உனக்கு சூட்டப்பட்ட முடி உன் எழுதுகோள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழ்க கவிதாயினே, வளர்க உன் கவிதை திறன். அடுத்தது அங்கி. கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்கு எதற்கு அங்கி? பொங்கி வரும் உணர்வை கட்டுப்படுத்தத்தானோ பாரதி உன் அங்கியை படம் பிடிக்க அன்றொரு நாள் அடிமை இருட்டு படர்ந்திருந்த இந்தியாவில் அதன் ஆரக்கால்களை வெட்டி சாய்க்க பெண்ணொருத்தி புறப்பட்டாள். அவள் பெயர் ஜான்சி ராணி. அங்கியை படம் பிடிக்க அருந்தமிழ் நாட்டில், எங்கள் நாஞ்சில் நாட்டில் வெட்டுண்ணி மடம் தந்த கவிதை ராணியும் ஜான்சி ராணி தான். ஜான்சி ராணி வருகிறார். நாஞ்சில் மண்ணில் ஒரு நாற்றெடுத்து நல்ல தமிழ் பயிர் வளர்க்க எம்மை பயிற்றுவித்த ஆசிரிய பெருந்தகையே, உமை போற்றி போற்றி. இசையோடு தமிழ் போர்த்தி இனிக்க வைக்கும், விசையோடு வார்த்தைகளை அடுக்கி வைக்கும், தமிழ் திசைதோறும் புகழ் கொட்டி திகைக்க வைக்கும் கவித்தலைமையே, உமை உளமாற வணங்குகின்றேன். சொல் எறிய தெரியாத என்னை நிறுத்தி தமிழ் வில் முறிக்கும் தலைமையிடம் மாட்டிவிட்டால் முள் மீது விழுந்தவளாய் தவிக்கின்றேன். முடிந்தவரை கவிதையினை படிக்கின்றேன். உன் சீமை அங்கி சிறப்பு பெற வல்லமை தாராயோ என் பாரதியே என உன்னை என் வழித்துணைக்கு அழைக்கின்றேன். நெருப்பு தழல் ஒன்றை நெஞ்ச கூட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்த பாரதியே, நெருப்பு தழல் ஒன்றை உன் நெஞ்ச கூட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்த பாரதியே, உன் சிறப்பை சொல்லும் இந்த சீமை அங்கி என்ன உனக்கு சீருடையா இல்லை போர் உடையா? நீ செதுக்கி செதுக்கி உருவாக்கிய கண்ணன் பாட்டும் குயில் பாட்டும் இந்த கருப்பின் மீது நீ கொண்ட காதலினால் கருத்தரித்தவைதானோ, இல்லை வல்லமை பெறுவதற்காய் நீ வரிந்து கட்டி கொண்ட வார்க்க செய்தானோ?
நீ செதுக்கி செதுக்கி உருவாக்கிய கண்ணன் பாட்டும் குயில் பாட்டும் கருப்பின்பால் கொண்ட காதலினால் நீ கரு